வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. ஜெம் தலைப்புச் செய்திகள். தேசிய அளவில் கல்வியின் மையமாக தமிழ்நாடு திகழ்கிறது. இந்தியாவின் தலைசிறந்த கல்வி நிறுவனங்களுக்கான பட்டியலை மேற்கோள் காட்டி முதலமைச்சர் வலைப்பதிவு. சுதந்திர தினத்தையன்று ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக திமுகவின் தோழமை கட்சிகள் அறிவிப்பு. ஆளுநர் பதவிக்கு காலம் முடிந்து அந்த பதவியில் தொடர்வது அரசமைப்புக்கு எதிரானது என காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம் மற்றும் மதிமுக குற்றச்சாட்டு. அசாமில் அரசு ஊழியர்கள் உயிரிழந்தால் வழங்கப்படும் நிவாரண நிதியில் 80% மனைவிக்கு வழங்க ஏற்பாடு. நிவாரண நிதியில் 20% பெற்றோருக்கு வழங்கப்படும் என முதலமைச்சர் ஹிமந்த் பிஸ்வ சர்மா அறிவிப்பு. சட்டவிரோதமாக பங்குகளை வாங்கி குவித்த செபி தலைவர் முறைகேட்டுக்கு மறுப்பு தெரிவித்து எக்ஸ் பதிவு. விசாரணைக்கு தயாரா என வெளிநாட்டு நிறுவனம் சவால். செபி தலைவரை பதவியிலிருந்து நீக்க வலியுறுத்தி வரும் 22ஆம் தேதி நாடு தழுவிய போராட்டம் நடத்தப்போவதாக காங்கிரஸ் கட்சி அறிவிப்பு. நடிகர் விஜயின் தாவேகா கட்சியின் முதல் மாநாடு விக்கிரவாண்டி அருகே இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தகவல். டாஸ்மாக் கடைகளை மூடி உறுதியான நடவடிக்கையை எப்போது எடுப்பீர்கள் என்று முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. தேவநாதனின் மயிலாப்பூர் இந்து சாசுவத நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த அனைவருக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தல். திமுக அரசின் நிர்வாக தோல்வியை சுட்டிக்காட்டும் பாஜக கூட்டணி கட்சிகளை அச்சுறுத்தும் முயற்சியாக தேவநாத கைது செய்யப்பட்டிருந்தால் அதனை கண்டிப்பதாகவும் கருத்து. ஒன்றாம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான பாட புத்தகங்களின் விலையை 45% வரை உயர்த்தியதற்கு அன்புமணி கண்டனம். அரசு பள்ளிகள் மட்டுமின்றி தனியார் பள்ளி மாணவர்களுக்கும் பாட புத்தகங்களை இலவசமாக வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு வலியுறுத்தல். அதிக மக்கள் தொகை கொண்ட சென்னையில் காய்கறி வரத்தை அதிகரிக்கும் நோக்கத்தோடு அதிகாரிகள் செயல்பட வேண்டும். அமைச்சர் MR K பன்னீர்செல்வம் உத்தரவு. ஸ்ரீபெரும்புத்தூரில் பாக்ஸான் நிறுவனத்தின் தொழிலாளர்கள் 18,000 பேர் தங்குவதற்காக கட்டப்பட்டுள்ள விடுதி. 706 கோடி ரூபாய் செலவில் தமிழக அரசு கட்டிய விடுதியை வரும் 17ஆம் தேதி அன்று முதலமைச்சர் திறந்து வைக்க உள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு பேச்சு. வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தனித்து போட்டியிட தயார் என்று தெரிவித்துள்ள முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி திமுக தனித்து போட்டியிட தயாரா என்று கேள்வி. திமுக கூட்டணி எப்போது வேண்டுமானாலும் உடைந்து சிதறும் என்று ஸ்ரீவில்லிபுத்தூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேச்சு. புதுச்சேரியில் அரசு பள்ளியிட ஒதுக்கீட்டில் MBBS பயிலும் மாணவர்களின் முழு கல்வி செலவையும் அரசே ஏற்கும். சட்டமன்றத்தில் கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு. TNPSC தலைவராக மூத்த IAS அதிகாரியான SK பிரபாகரன் நியமனம். பொறுப்பேற்கும் நாளிலிருந்து 6 ஆண்டுகளுக்கு பொறுப்பு வகிப்பார் என தமிழக அரசு தகவல். நிதி நிறுவன மோசடி வழக்கில் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தேவநாதன் கைது. ரூபாய் 50 கோடிக்கு மேல் மோசடி செய்ததாக 140க்கும் மேற்பட்டோர் கொடுத்த புகாரில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் நடவடிக்கை.
திருச்சி எஸ்பி வருண்குமாரை ஆபாசமாக திட்டி பதிவிட்ட நாம் தமிழர் கட்சி நிர்வாகி கைது. சீமானுடன் மோதினால் சாம்பலாகி விடுவேன் என மிரட்டி விருதுநகரை சேர்ந்த நாம் தமிழர் நிர்வாகி மீது தில்லை நகர் போலீசார் நடவடிக்கை. ராஜபாளையம் அருகே முடங்கி ஆற்று பாலத்தின் மீது வைக்கப்பட்டிருந்த துண்டிக்கப்பட்ட மனித தலை. தனியார் நிறுவனத்தில் பணியாற்றும் சக காவலாளியை கைது செய்த போலீசார் உடல் எங்கே வீசப்பட்டது என விசாரணை. பேருந்து கட்டணத்தை உயர்த்துவது குறித்து தனி ஆணையம் அமைக்க தமிழக அரசிடம் எந்த கருத்துருவும் இல்லை என போக்குவரத்து துறை மறுப்பு. பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் எந்த ஒரு திட்டமும் செயல்படுத்தப்படாது என்றும் விளக்கம். அதான் நிறுவன பங்குகள் மீதான தடையை உலகளாவிய குறியீட்டு அமைப்பு நீக்கியதன் எதிரொலி. அதான நிறுவன பங்குகள் 6% வரை உயர்ந்ததால் முதலீட்டாளர்கள் மகிழ்ச்சி. ஐரோப்பாவை தாக்கிய வெப்ப அலையால் கடந்த ஆண்டு 47,000 பேர் உயிரிழந்ததாக ஸ்பெயின் நாட்டு ஆராய்ச்சி மையம் தகவல். வெப்பம் சார்ந்த உடல் உபாதைகளால் வயதானவர்கள் அதிகம் பாதிக்கப்படுவதாகவும் கருத்து. வங்கதேசத்தின் பல்வேறு பகுதிகளில் 4 நாட்களாக இந்துக்கள் போராட்டம் நீடிப்பு. சிறுபான்மையினரான தங்கள் வீடுகளும் மற்றும் கோயில்கள் மீதான தாக்குதல்களுக்கு கண்டனம். இந்தியாவுடனான நட்புறவை உலகளாவில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கருதுவதாக வெள்ளை மாளிகை தகவல். இருதரப்பு நட்பை விரிவுபடுத்துவதை அமெரிக்கா எதிர்நோக்கியிருப்பதாகவும் அறிக்கை. அதிபர் தேர்தலில் ஜோ பைடனுக்கு பதிலாக ஜனநாயக கட்சி வேட்பாளராக கமலா ஹாரிஸ் அறிவிக்கப்பட்டதில் சதி உள்ளதாக ட்ரம்ப் கருத்து. நாட்டையே உலுக்கிய பயிற்சி பெண் டாக்டர் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றி கொல்கத்தா உயர்நீதிமன்றம் உத்தரவு. வழக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து ஆவணங்களையும் சிபிஐயிடம் ஒப்படைக்க போலீசாருக்கு உத்தரவு. ஒலிம்பிக் மகளிர் மல்யுத்த இறுதிப் போட்டியில் 100 கிராம் எடை அதிகரிப்பால் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட விவகாரம். இந்திய வீராங்கனை வினேஷ் போகத்தின் மேல்முறையீட்டு மனு மீதான தீர்ப்பை வருகிற 16ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தது தீர்ப்பாயம். ஊக்க மருந்து கட்டுப்பாடு விதிமுறைகளை மீறியதாக 18 மாதங்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் டோக்கியோ பாரா ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற இந்திய பேட்மிண்டன் வீரர் பிரமோத் பகத். கடலூர் புதுச்சேரி சாலையில் நட்ட நடுவில் காரை நிறுத்திவிட்டு தனியார் பேருந்து ஓட்டுநருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சினிமா இயக்குனர் சேரன் தமது காருக்கு பின்னால் வந்த தனியார் பேருந்து இடைவிடாமல் ஹாரன் அடித்துக் கொண்டே வந்தது தொடர்பாக காரசாரம். திருவேட்டை அழகர் கோவிலில் மகள் மருமகன் சம்மதியுடன் நடிகர் அர்ஜுன் சாமி தரிசனம். அரசு பள்ளி குழந்தைகளுக்கு திருக்குறள் சொல்லி குட்டி கதையுடன் விளக்கிய தம்பி ராமையா. விஜய் நடிக்கும் கோர் திரைப்படத்தின் ட்ரெய்லர் குறித்த அப்டேட் இன்று மாலை 6 மணிக்கு வெளியாகும் என தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி எக்ஸ் தள பதிவு. சூரி நடிக்கும் கொட்டுக்காலி திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீடு. திருப்பதியில் நடிகை ஜான்வி கபூர் தனது தாயாரின் பிறந்தநாள் மற்றும் தேவரா படப்பிடிப்பு முடிவடைந்த நிலையில் தரிசனம்.
இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ் டாட் டிவி என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.